கல்விகின் மனதிகால செய்திகள். தமிழீழம் குறித்து இனியும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். இவ்விடயம் தொடர்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இப்போதாவது இவர் நடைமுறை ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டிருப்பதை நாம் வரவேற்கின்றோம். எமது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த ஜதார்த்தத்தையே நாம் எமது கொள்கையாகவும் கொண்டு செயற்பட்டும் வலியுறுத்தியும் வருகின்றோம். இந்த நடைமுறையை ஏனைய தமிழ் தலைமைகளும் அன்றே பின்பற்றியிருந்தால் எமது மக்களுக்கு இந்தளவு பாதிப்புகளும் இழப்புகளும் ஏற்பட்டிருக்காது. இலங்கையில் தமிழ் பேசும் மக்களுக்கு நியாயமானதும் நிலையானதுமான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டுமானால் சிங்கள மக்களின் இணக்கப்பாடு அதற்கு அவசியமாகும். எனவே எமது பிரச்சனைகள் தொடர்பில் சிங்கள மக்கள் மத்தியில் புரிந்துணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாம் எமது செயற்பாடுகளை முன்னகர்த்த வேண்டும் என அவ்வறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டது. முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி வி சிவஞானத்திற்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற மாகாண சபையின் 45 அமர்வில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் கடுமையான வாய் தர்க்கமும் ஒருவர் மீதும் மற்றவர் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். இதன்போது முதல் தடவையாக கூட்டுறவு துறையில் இடம்பெற்ற குளறுபடி ஒன்று தொடர்பாக சபைக்கு தெரிவித்த போது மேற்படி குளறுபடி தொடர்பான சில தகவல்களை சபைக்கு சி வி கே சிவஞானம் தெரியப்படுத்தினார். இதன்போது அவ்வாறு தெரிவிப்பது பிழையான விடயம் என அவைத் தலைவருக்கு முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக முதலமைச்சருக்கு எதிராக சில கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் என்று கொண்டு வரப்படுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு 10 மணிக்கு முன்னதாக அந்த விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பதிலளிப்பதற்கான கால அவகாசம் இல்லாத வகையில் இவ்வாறான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்றது எங்களுக்கு யாருக்குமே தெரியாத விதத்தில் சபைக்கு கொண்டு வரப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு தந்த குறிப்பிலேயே 10 மணிக்கு முன்னர் காலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் நாங்கள் அதற்கான பதில்களை இங்கு தேடி சமர்ப்பிப்பதற்காக. ஆகவே நீங்கள் திட்டமிட்டு வேண்டுமென்று இத்தகைய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குற்றச்சாட்டை வேண்டுமென்றால் நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த பிரேரணையில அவைத்தலைவர் கையெழுத்திடாத நிலையில இந்த குற்றச்சாட்டு ஒரு பிரேரணையை கையெழுத்திட்ட உறுப்பினர்கள் விடயத்துல உறுப்பினர்கள் கையெழுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவைத்தலைவர் அதில் கையெழுத்திடவே இல்லை. அவைத்தலைவர் இதில் பழி சொல்ல முடியாது. இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி மோசடிகள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து பிரதி அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மகிந்த ராஜபக்ச ஆட்சியின் போது இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தில் பெருமளவான ஊழல்கள் மற்றும் பொது சொத்துக்களில் துஷ்பிரயோகம் என்பன இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து பாரிய மோசடிகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் மகிந்த ஆட்சியில் விமான சேவைகள் பிரதி அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்ன தனது தனிப்பட்ட வாகனங்களுக்கு விமான சேவைகள் நிறுவனத்தில் இருந்து எரிபொருள் பெற்றுக் கொண்டமை அவரது இல்லத்தில் நடைபெற்ற விருந்து வைபவங்களுக்கு விமான சேவைகள் நிறுவனத்திடமிருந்து உணவு பானங்களை தெரிவித்துக் கொண்டமை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக விமான சேவைகள் நிறுவனத்தை நிதி மற்றும் ஏனைய வசதிகளை பெற்றுக் கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்தார். இது தொடர்பாக பாரிய மோசடிகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு பிரதி அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவிடம் நேற்று விசாரணை நடத்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.